hello friends. Hi. கோவை கொண்டாட்டம் போல பிளான் பண்ணா ஆனா உக்கடத்துக்கு வந்தாலே ப்ரூ பில்ஸ் தான் வா வான்னு இழுக்குது. இதுதான் ஃப்ரீ. வெளியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு சரி தலைவலிக்குதுன்னு ஒரு டீ காஃபி குடிக்கலான்னு ப்ரூ பில்ஸ்ல கேட்டா ஒரு டீ காஃபி 110 ரூபா வேணுமா? ப்ரூ பில்ஸில் ஸ்னோ ஃபேண்டசி போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி கோவை கொண்டாட்டம் போக முடியல, அதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி அதுக்கு இருந்த காசை ஸ்னோ ஃபேண்டசியாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தோம். குழந்தைகளுக்கு ஃப்ரீ தான், எங்களுக்கு 4 பேருக்கு 2200 ரூபா ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு 550 ரூபா. Thank you.
நான் அடைஞ்சிட்டு தான் வர்றேன். நானும் பாப்பாவும் தம்பியும் போயிட்டு கால் மணி நேரம் 20 நிமிஷத்துலயே வெளியே தம்பி நல்லா விளையாடிட்டு பாப்பா சரியான குளிர் குடிச்சு அதனால நடுக்கு முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டோம். அவ வாணி என் தம்பி என் தங்கச்சி எல்லாரும் உள்ளதான் விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு நல்லா விளையாடிட்டு வராங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ப்ரூஃபீஸ்ல எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசுறாங்கன்ட்டு இங்கிலீஷ் பேச தெரியாததெல்லாம் 1, 2, 3 வச்சு சமாளிச்சுக்கிறாள். அங்க 1 சீட் இங்க 2 சீட் இருக்குது, வாங்க வாங்கங்கிறாள். எங்களுக்கு 4 சீட் கிடைச்சிருச்சு. ஏதோ கிரீமி பீக்கா என்ன தரமும் தெரியல. ஏ இரு பிச்சு தர. நீங்க ப்ரூஃபீல்ட் ட்ரிப் எப்படிங்க இருந்துச்சுங்க? ஆசிடியே சாப்பிட்டேன். ஆசிடியே சாப்பிட்டு இருக்க ஜாலியா. கேம்ஸ் எல்லாம் எப்படிங்க இருந்தது? வெளியே போயிட்டான்.